வேகமாக உடல் எடை குறைப்பதற்கு ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் தோசை செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கோம். ஒரு கப்பு கோதுமை மாவு பவுலில் போட்டுக்கிடுவோம். இது வந்து ஒரு 100 கிராமு. 2 ஸ்பூன் கடலை மாவு, இது கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இது வந்து தயிர்ப்பா, தயிர் 1-2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். அம்மா வந்து கல்ச்சட்டியில் போட்டிருக்கேன். தயிர் 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா தோசை மாவு பதத்துக்குப்பா நம்ம நல்லா, அம்மா கையிலே நல்லா கிண்டிக்கிறேன். நல்லா எல்லா லெவல் தெரியும். கையில் கிண்டினோம்னா, கையில் நம்ம கலந்தோம்னா கட்டிட்டு எதுவும் இருக்காது. நல்லா இப்படி தேய்ச்சி விட்டு நம்மளுக்கு ஒரே லெவலில் கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அப்பா எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த பதத்துக்கு வச்சுக்குவோம். இப்போ இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்டில் வச்சுருவோம். இப்போப்பா அம்மா வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தனித்தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ அம்மா வந்துப்பா இப்படி பொடிசாக நம்ம நறுக்கிக்கிடுவோம். இதை நல்லா இவ்வளோ பொடியாக நறுக்கிக்கிடுவோம். பொடியாக நறுக்கினா நறுக்கிக்கோங்க, இல்லாட்டா மிக்சி ஜாரில் அப்படியே நம்ம ஒரு சுற்று சுற்றணும்னா அப்படி வந்துடும். நம்ம மீடியமான காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம்ப்பா. இதை நல்லா கத்தியில் பொடியாக நறுக்கிக்கிட்டோம். இதை இப்படியே இருக்கட்டும். இப்போப்பா மீடியமான ஒரு வெள்ளைப்புடு 5 எடுத்துருக்கோம். இதை போட்டுக்கிடுவோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கொடுப்போம். காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் போட்டுக்கொடுப்போம். இஞ்சிப்பா, இஞ்சி 1 இஞ்சி தோல் சீவி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் போட்டுக்கொடுப்போம். கருவேப்பிலை 1-2 கொத்து போட்டுக்கொடுப்போம். உருவி போட்டுக்கொடுவோம். இதை எல்லாத்தையுமே நம்ம இடிச்சுக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் இடிச்சுக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து நல்லா இடிச்சுக்கிட்டேன். நல்லா பாருங்கள், இப்படி இடிச்சுக்கணும். நம்ம கல்லில் வச்சு இடிக்கும் போதே நல்லா ஒரு நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்படி உங்கள்கிட்ட கல், இப்படி இடிக்கிற கல் இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் 1-2 பரபரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணி, பச்சை பட்டாணிப்பா இது, பச்சை பட்டாணி வந்து நான் வந்து இப்படி வாங்கி உரிச்சிருக்கேன். இதை வந்து 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வச்சுருக்கேன். 1-2 நிமிஷத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ரொம்ப ஊற்றக்கூடாது, இல்லாட்டா பட்டாணியில் உள்ள சத்து பூரா தண்ணியில் இதாயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பட்டாணியை வேக வச்சுக்கிறணும். 1-2 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி அரை வேக்காடாக வேக வச்சுருக்கோம். இப்போ அரை வேக்காடில் வேக வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கிடுவோம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுவோம். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து நம்ம இடித்து வச்சுருந்த இதை போட்டுக்கிடுவோம். இதை வதக்கிச்சிருவோம். நல்லா கொஞ்சம் பச்சை வடை போகணும். இஞ்சி பூண்டு நம்ம போட்டுட்டதை பச்சை வடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிச்சிருவோம். இப்போப்பா நல்லா கொஞ்சம் நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த, லைட்டாக வேக வச்சுருந்த இந்த பட்டாணி போட்டுக்குவோம். தண்ணியையும் கொஞ்சமாக இருக்குது, தண்ணியும் ஊற்றிக்கிடுவோம். இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். நம்ம பொடியை நறுக்கிய இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுக்குவோம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம்ப்பா. இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம், கலந்துக்கிடுவோம். இப்போப்பா 1/2 டீஸ்பூனுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்குவோம். இது வந்து காரத்துக்கு. உங்கள்கிட்ட வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் இல்லைன்னாக்கா நீங்கள் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. காஷ்மீர் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. லைட்டாக சும்மா கொஞ்சமாக மிளகு பொடி போட்டுக்குவோம். இப்போப்பா கொஞ்சமாக நம்ம லெமன் புளிஞ்சுக்கிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எலுமிச்சை மிளகு புளிஞ்சிருக்கோம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு நல்லா எல்லாம் நல்லா வேகட்டும், நல்லா செட் ஆகிக்கணும். இப்போப்பா 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுருந்தோம், நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கரெக்டாக இருக்குது. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம்.
இப்பப்பா அம்மா வந்து 20 நிமிஷம் மாவை ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். மாவு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு விட்டு கட்டிட்டு எதுவுமே இல்லை, நல்லா எல்லாம் ஒரே லெவலாக இருக்குது. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு தோசை தவா வச்சுருக்கோம். தோசை தவா நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து 2 ஸ்பூனு நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து துணியை வச்சு நல்லா குடத்திருக்குவோம். அது இப்போ எண்ணெய் துணியை வச்சு நம்ம தடவிக்கிடுவோம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கிடுவோம். நல்லா எவ்வளோ பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பரப்பிக்கிடுவோம். இது இப்போ வேகட்டும். நல்லா இப்போ நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம வந்து விரட்டி போட்டுக்கிடுவோம். திருப்பி போட்ட பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போப்பா கீழேயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், பப்பிள்ஸ் வந்திருக்கு. இதை இப்படி திருப்பிக்கிடுவோம். திருப்பிட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் செஞ்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இதில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அவ்வளோது வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி மடக்கிக்கிடுவோம். இப்போ 1 நிமிஷத்துக்கு மடக்கி வச்சுருக்கோம். இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, உங்களுக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணுறேன். அவ்வளோதான்ப்பா, உங்களுக்கு வெயிட் லாஸு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்படி நம்ம காயும் காலிஃப்ளவரும் பச்சைப்பட்டாணியும் வச்சு நம்ம ஸ்டஃபிங் செஞ்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக இருக்குப்பா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம சோடாப்பு போடலை, இதெல்லாம் போடாமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தயிர் போட்டுக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. சின்ன பிள்ளைகளுக்குனாக்க நீங்கள் நெய் தடவி கொடுங்க, பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து தக்காளி சட்னி வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி வச்சுருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். சாப்பிடாமே தான் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிடாமே தான் ஒரு கேரட்டு ஒரு வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட் குறையும்ப்பா. உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.